இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நான் எக்ஸசைஸ் 5.2 லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் பார்த்துருக்கோம். பண்ணுறதுக்கு சாரி பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரம் வந்து ஈரூறுக்கு தேற்றம் இல்லையா. ஈரூறுக்கு தேற்றத்தில் 10th கொஸ்டின் இல்லை லாஸ்ட் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸில். இந்த எக்ஸசைஸில் 4 10 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை வந்து எடுக்கல. இதில் இட் இஸ் கிவன் ஏபிசி ஆஃப் பி ஸ்டம் டூ ஸ்டம் அண்ட் ஆர் ஸ்டம். ஏபிசி அப்படிங்கிறது இந்த டேர்ம்ஸினுடைய உறுப்பு. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஜிபியில் இருக்குது. ஜிபி அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். தட் மீன்ஸ் அதனுடைய காமன் ரேஷியோவும் ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ முதல் உறுப்பு அப்படிங்கிறத ஏ அப்படின்னு வச்சுட்டோம். ஏ விட ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ என்பது முதல் உறுப்பு. தென் அதனுடைய பொது விகிதம் வந்து கேபிட்டல் ஆர். ஏ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஏ வச்சுருக்கோம்னா ஆல்ரெடி ஸ்மால் ஏ வந்து கொடுத்துருக்கு, ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விஆர் யூஸிங் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் ஆர். ஸோ இதுக்கு ஏ ஈக்குவல் டு த்ரீ ஸ்டெம். இது வந்து இட் இஸ் கிவன். அப்போ டிஎம் அப்படின்னா ஏ ஆர் பவர் என்ஐஎல் டுவெல்னு எழுதுவோம். ஸோ இது ஏ சி எப்படின்னு கொடுத்துருக்கோட விஆர் யூஸிங் ஏ ஆர் பவர் த்ரீ மைனஸ் டுவெல். அண்ட் ஃபார் திஸ் டிபெண்ட் ரைட் ஏ ஆர் பவர் இங்கே என்ன இருக்குது க்யூ க்யூ மைனஸ் ஒன். இது வந்து ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஃபார்முலா வந்து ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஃபார் ஜிபி எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இங்கே சி ஈக்குவல் டு ஆர் டேர்ம். ஸோ ஏ ஆர் பவர் இங்கே என்ன இருக்குது ஆர் மைனஸ் ஒன். இங்கே வந்து நம்ம கேபிட்டல் ஆர் வச்சுருக்கிறோமா. ஸோ எல்லாமே நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் அண்ட் கிளியர் ஆல்சோ யூஆர் யூசிங் கேபிட்டல் ஆர் அண்ட் கிளியர் ஆல்சோ யூஆர் யூசிங் கேபிட்டல் ஆர். ஏன்னா ஸ்மால் ஆர் ஆல்ரெடி இருக்கிறனால யூஆர் யூசிங் கேபிட்டல் ஆர். அண்ட் இங்கே கரெக்ட் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் எடுத்து இதோட வேல்யூஸ்லாம் நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். நவ் யூ வாண்ட் டு சப்ஸ்டிட்யூட் திஸ் வேல்யூ. பிஃபோர் தட் இதுக்கு நம்ம வந்து லாக் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து லாக் ஏ கொடுத்துருக்கலையா, இதுக்கு வந்து நம்ம லாக் எடுக்கிறோம். ஸோ இட் இம்ப்ளை லாக் ஏ ஈக்குவல் டு இது எல்எஸ்எஸ் லாக் எடுத்துக்கோ. ஸோ ஃபார் ஆல் ரிசல்ட்ஸும் யூஆர் டேக்கிங் லாக். ஸோ லாக் ஆஃப் ஏ பிளஸ் லாக் ஆஃப் ஆர் பவர் பி மைனஸ் ஒன். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பிளஸ் பி மைனஸ் ஒன் லாக் ஆர் இல்லையா. இது வந்து ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் அப்படிங்கிறப்போ இது இது வந்து ப்ராடக்ட் ரூல். அப்போ லாக் ஏ பிளஸ் லாக் ஆர் பவர் த்ரீ மைனஸ் ஒன் பவர் எங்கே வந்தது சைடில் வந்து. ஸோ இதே மாதிரி இதே அப்படியே டேரக்டாக எழுதிடலாம். ஸோ இது கேன் ரைட் லாக் பி. லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏ பிளஸ் க்யூ மைனஸ் ஒன். க்யூ மைனஸ் ஒன் லாக் ஆர் அதுக்கே. ஸோ இது ரைட் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் லாக் ஆர். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் இருபுறமும் மடத்தை எடுக்க. அதனால் மடத்தை எடுக்கிறப்போ இருக்கு லாக் இருக்கு லாக் இருக்கு லாக் போட்டுக்குவோம். இது வந்து ப்ராடக்ட் ரூல். ஸோ பெருக்கல் விதி. பெருக்கல் விதி அப்படிங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு விதி ப்ளஸ் பண்ணும். வகுத்தல் விதி அப்படின்னா மைனஸ் போடுவோம். போர்சன் ரூல் அப்படின்னா மைனஸு. ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்படிங்கிறப்போ ப்ளஸ் போட்டு இது எடுக்கும். இப்போ இந்த வேல்யூவில் எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ எல்எஸ்எஸ்ல இந்த க்யூ மைனஸ் ஆர் அப்படியே இருக்கு. இந்த லாகியோட வேல்யூ என்ன இருக்குது, லாக் கொஞ்சம் பெருசாக வரும் இல்லையா. க்யூ மைனஸ் ஆர் எழுதிட்டோம். ப்ராக்கெட் போட்டுட்டு லாக் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஒன் லாக் ஆர் தென் க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி தென் லாக் பி இல்லையா. லாக் பியோட வேல்யூ என்ன, லாக் ஏ தென் லாக் ஏ பிளஸ் க்யூ மைனஸ் ஒன் லாக் ஆர் இல்லையா. தென் பிளஸ் பி மைனஸ் க்யூ தென் லாக் பி. லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் லாக் ஆர். ஸோ இந்த வேல்யூங்களில் கம்ப்ளீட்டாக தெரிவிக்கும். ஸோ இப்போ அந்த க்யூ மைனஸ் ஆரை நம்ம உள்ளே எடுத்துக்கோம்.
So now you take q minus r inside. So q, let me one panna, ingi log a, ingi log a, ingi log a, clear? The log a is common everywhere. And here, over step up and over it. Log a is common everywhere. So then, this will be q minus r plus. இங்க ராஜி ஏக்கு இது என்ன வரும் ஆர் மைனஸ் சி பிளஸ் இந்த பிளஸ் சி மைனஸ் கியூ இல்லை ஒரு ஸ்டெப் எழுதணும் பட் நம்ம ஹையர் கிளாஸ்ங்கிறனால டைரக்டாகவே இப்போ எழுதுறதுக்கு தெரியும் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளஸ் பிளஸ் அடுத்தது என்ன இருக்கிறேன் லாக் ஏ எல்லாமே எழுதிக்கணும் லாக் ஏ தென் லாக் ஏ தென் லாக் ஏ நம் வி வாண்ட் டு டேக் லாக் ஆர் எடுக்கிறோம் இதே மாதிரி ஸோ பிளஸ் லாக் R bracket log R இருக்கும் இந்த கிளி இதையும் சேர்த்து எழுதணும் எனக்கு q minus r உள்ள ஒவ்வொருக்கும் எடுத்து போகணும் இல்லையா ஸோ q minus r c minus 1 போட்டு அனுப்பிச்சேன் அதே மாதிரி இந்த லாக் இந்த r minus c இதுக்கு போகும் ஸோ log r காமன் எடுத்துட்டோம் அதனால பிராக்கெட் வந்து பெருசாக போட்டுங்களா பிளஸ் r minus c தென் q minus 1 பிளஸ் அதே மாதிரி த்ரீ மைனஸ் க்யூ இங்கே வரும் இல்லையா ஸோ த்ரீ மைனஸ் க்யூ ரொம்ப சிம்பிளான சம்ஜ அது வந்து கஷ்டமே இல்லை வெரி சிம்பிள் சார் அப்போ இங்கே மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ மைனஸ் க்யூ பிளஸ் க்யூ கேன்சல் ஆயிடுச்சு ஸோ இந்த பிளஸ் லாக் ஏ பிராக்கெட் ஜீரோன்னு வந்துருச்சு அதே மாதிரி அடுத்தது இப்போ ஜீரோ ஆக போகுது இங்கே க்யூ இன்ட்டு பி க்யூபி மைனஸ் க்யூ தென் மைனஸ் ஆர் பி மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒன் தென் இங்கே என்ன வரும் அப்படியே நம்ம உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறோம் ஆர் க்யூ மைனஸ் ஆர் மைனஸ் பி க்யூ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒன் இந்த மைனஸ் மைனஸ் என்ன இருக்கு பிளஸ் ஒன்னே வராது சம்திங் மிஸ்டேக் க்யூ இன்ட்டு பி க்யூபி மைனஸ் க்யூ மைனஸ் ஆர் பி பிளஸ் ஆர் வெறும் ஒன் வர சான்ஸே இல்லை இல்லையா அதே மாதிரி இங்கே ஆர் க்யூ தென் மைனஸ் ஆர் தென் மைனஸ் பி க்யூ தென் பிளஸ் பி தென் இங்கே பி ஆர் தென் மைனஸ் பி மைனஸ் க்யூ ஆர் தென் பிளஸ் க்யூ இதுலேயுமே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு பிளஸ் க்யூ பி தென் மைனஸ் க்யூ பி தென் மைனஸ் க்யூ தென் மைனஸ் க்யூ பிளஸ் க்யூ வருமே மைனஸ் க்யூ பார்க்கலாம் பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இந்த மைனஸ் க்யூஆர் தென் பிளஸ் க்யூஆர் தென் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் தென் பிளஸ் த்ரீ ஆர் மைனஸ் த்ரீ ஆர் இப்போ எல்லாமே கெட்டிங் கேன்சல் இல்லையா இந்த இப்போ பிளஸ் க்யூ இருக்கு இந்த பிளஸ் க்யூ இந்த இடத்துல மைனஸ் க்யூ ஸோ டோட்டலாக இது கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு இதன் லாக் இதுவும் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ இன்க்ரீஸ் ஈக்குவல்ட்டு ஜீரோ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸோ வெரி சிம்பிள் சார் இதை நாங்கள் யூஸ் பண்ணது வந்து ஏ ஆர்டோர் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே ஸ்மால் ஆர் இருக்கிறதுனால நம்ம வந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம் ஸோ ஹோப் யூ ஃபாலோ திஸ் சார் ஸோ இந்த எக்ஸ்ஐ 5.2 ஓவர் ஸோ அடுத்த நம்ம வந்து யூ ஆர் கோயிங் டு டேக் எக்ஸசைஸ் 5.2 தேங்க்யூ